I came to bring fire to the earth. லூக்கா 12:49. மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, the prince of peace is not bringing the kind of peace we have when nothing matters, not that, but a sword to destroy it. அமைதியின் அரசர் கொண்டு வருவது அமைதி அல்ல, அதை அழிப்பதற்கான வாள். புரிஞ்சுக்கொள்ள முடியல எம்பா என்ன அது? இப்படிதான் சில சித்தாந்தங்கள் இருக்கும். சின்ன பேர் சொல்லுவார், When I am weak, I am strong. அப்படின்னு நான் நலிவுற்ற பொழுது நான் திடமாக இருக்கேன். அது எப்படி முடியும்? ஆண்டவருடைய அருளால். வித்இன் பிராக்கெட், அமைதியை கொண்டு வருவது அல்ல, அமைதியை அல்ல, வாளை கொண்டு வந்தேன். என்னது? ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாண்டாங்க இயேசு பிறந்த பொழுது, விண்ணிலே இறைவனுக்கு மணிகை, மண்ணிலே மனிதருக்கு அமைதி சமாதானம் எல்லாம் பாடினாரு. அமைதியின் வேந்தர், சமாதானத்தின் வேந்தர் என்றெல்லாம் இயேசுவை பற்றி சொல்கிறோம். இது என்ன எதிர்மறையா இருக்குதே? அல்ல, அதுதான் உண்மை. இட் இஸ் நாட் ஏ பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் மால தெரியும், எதிர்கருத்து போல தெரியும். இப்ப இயேசு அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? நாம் மற்றவங்களுக்கு எல்லாம் விரோதி ஆகும். ஆமா ஜாமி போட்டா நல்லது, பொய்க்கு ஒத்துழைச்சா ஓகே ஃப்ரெண்டு. இல்ல, எனக்கு ஒரு இன்ஜினியர் தெரியும், என் ஃப்ரெண்டு, ஒரு ஊழல் நிறைந்த ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கு அங்க ஒரு கொட்டேஷன் கேட்டு அவர் கையெழுத்து போடணும் இன்ஜினியர், நான் போட மாட்டேன், இது சரியான சரக்கு அல்ல, சரியான விலை அல்ல. அவர் ஒரு உத்தமமான கத்தோலிக்க கிறிஸ்துவர், மனசாட்சியின்படி நடப்பவர், போட மாட்டேன்றார். என் சிக்னேச்சர் இருக்காரு. வேறு வழி எப்படி போய் அவங்க எல்லாம் பிடிச்சி போய் ஓழல் அடிச்சிட்டாங்க. இவரை இந்த இங்க இருந்தார்னா இந்த மனுஷன் நமக்கு உதவ மாட்டான்னு சொல்லி அவரை தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அப்படிதாங்க, அப்படிதான் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இதுதான் உலகத்தில். எனக்கு அப்படி நடந்தது. பேராயரிடம் போய் நான் கேள்வி கேட்டேன், தைரியமாக கேள்வி கேட்டேன். ஏன்? 2 வருடங்களில் கத்தீட்ரலிருந்து மாற்றப்பட்டேன். சரி, ஆயர் சொல்றார் போகணும் இறுதியாண்டர் கோயிலுக்கு, அங்க வந்து 100 ஆண்டு விழா வருது அப்படின்னாரு. ஓகே, பணிந்து போனேன். 2 வருஷம் கூட அவளங்க இறுதியாண்டர் கோயில்ல, அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு மாத்துறாங்க. ஆயர் இல்ல, அடியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் இருக்குதே, அதுங்க பண்ற வேலை. ஆயரிடம் சொன்னேன், ஆயரே, நான் எங்கு வேண்டுமானாலும் பணிபுரிவதற்கு தயார், இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் இது சரியல்ல. ஏன்? கத்தீட்ரல்ல 2 வருஷத்தில் எனக்கு டிரான்ஸ்பர். இட்ஸ் எ பிக் போஸ்ட். ஐ எம் VF கத்தீட்ரல் பாரிஷ் பிரீஸ்ட். 5 வருடம் முடிஞ்சாதான் போவேன் அப்படின்னு கொடி பிடிச்சிருக்கலாம். மை வேர்ட்ஸ் வில் ஸ்டாண்ட் ரைட், கேனன் லா வில் அப்ரூவ். ஆனால் நான் அந்த கொடி பிடிக்கல, நீங்க சொன்னீங்க போனேன். ஓகே, அடுத்தது என்ன? இறுதியாண்டர் கோயிலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறீங்க, 2வது தடவை. அங்க 100 ஆண்டு விழா தானே போகணும்னு சொன்னீங்க, 100 ஆண்டு விழா வரலையே, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க எல்லாம் பாத்துக்குவீங்க, அதெல்லாம் சரிதான். ஒரு கேள்வி ஒன்னு கேட்கறேன், கோச்சிக்காதீங்க ஆண்டவரே. என்ன? கத்தீட்ரல்லேருந்து 2 வருஷத்துல மாத்தினீங்க, ஓகே, இறுதியாண்டர் கோயிலேருந்து 2 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி மாத்தினீங்க. சரி, இறைத்தன்மையின் அடிப்படையில் நான் கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ளார தெரியும், வெளியில இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏய், இந்த மனுஷன் ஊழல் பேர் வழிபடுறா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தூக்கி அடிக்கிறாங்கடா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? உண்மையாக இரவும் பகலும் உழைக்கின்ற ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடியதா? அப்படியே வாயடைச்சு போயிருந்தார். நோ, கோ அண்ட் கண்டினியூ. இதுதான் இயேசு சொல்கின்ற அமைதி. வாளை கொண்டு வந்திருக்கிறேன், நேர்மைக்காக நீதிக்காக குரல் கொடுத்தால். இன்றைக்கு அருள்தந்தை ஸ்டானி ஜெயில இருக்கிறார், 84 வயசு. நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுத்தவர் ஜெயில இருக்கார். நம்ம எல்லாம் அவருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். டிபியில படம் போட்டிருக்கிறேன், நீங்களும் போட்டுட்டு வரீங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, யார் இந்த ஃபாதர், இந்த டிபியில படம் போட்டிருக்கிறேன். நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு வயதான குருவானவர்.
இதுதான் அமைதியின் அரசர் கொண்டு வந்த வாள். ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன் அல்ல, த ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சி அல்ல. ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சினா நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் கோயிலுக்கு போறேன், ஜெபிக்கிறேன், வரி எல்லாம் கட்டுறேன், கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறேன், எல்லாம் சேர்த்தான். ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சி. கொஞ்சம் கஷ்டப்படியா, கொஞ்சம் இறங்கி வா, களத்துக்கு வா. போர்க்களத்துக்கு வந்தா சண்டை போட்டாகணும். அதான் இயேசு கொண்டு வந்துகின்ற வாழ்வு. உலகத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவரும் அவர்தான், உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவரும் அவர்தான். இயேசு காவியம், இயேசு மகாவியம். உலகத்தை மிக தெளிவாக, நீங்க யாருன்னு தெரியும், அப்பட்டமா சொல்லுவாரு, ஐயோ கோச்சுக்குவாங்களோ. ஆண்டவருடைய வார்த்தைக்காக தேடி வந்தீங்க, நேத்து வயிறாரம் அப்பங்க சாப்பிட்டீங்க, அப்பங்கள், ஆகவே அப்பங்கள் கிடைக்கணும் வந்திருக்கிறீங்க, கோச்சுக்க மாட்டாங்க சொன்னார். இறை மைந்தன் மக்களுக்காக, தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்களுக்காக வந்தார். அதை சாராதவர்கள் கிடையாது. சொன்னா கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கோச்சுக்கிற மாதிரி சொல்றார். நாய்களுக்கு போடுதல் சரியல்ல. அந்த அம்மா கோச்சுக்கிட்டாங்களா சொன்னார். உலகத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவரும் அவர்தான், உலகத்தால் மிக தவறாக புரிந்து கொண்டவரும் அவர்தான். அந்த கணானிய பெண் சரியாக புரிந்து கொண்டாள். நாயின்னு திட்டினா கூட பரவாயில்ல ஆண்டவரே, கொஞ்சம் இறக்கத்தை காட்டுங்க. ஆனா மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே. ஜீசஸ் taught us to divide evil by goodness, hatred, selfishness and lust by love. இயேசுவின் போதனை வெறுப்பை அன்பினாலும், தீமையை நன்மையினாலும், தன்னலத்தை பிறநலத்தாலும், காமத்தை கரிசனத்தாலும் வெல்ல வேண்டும். If want to be what you are not yet, you must always be displeased by what you are. For where you are pleased with yourself, there you have stopped. Keep adding, keep walking, keep advancing. St. Augustine. St. Augustine உடைய வார்த்தைகள் பாருங்கள், எவ்வளவு தூரம் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. அர்த்தம் என்ன? நீ விரும்பிய நிலை அடையாவிட்டால் இருக்கும் நிலைக்காக வருந்து. இதுவே போதுமென்றால் வளர்ச்சி இல்லை. சேர்த்துக்கொண்டும் பயணித்துக் கொண்டும் முன்னேற்றம் கொள். இந்த ஸ்டாட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸ்டாட்டஸ் கோனா எது எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும். இப்படிதான் நிறைய பேர் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல கடைபிடிக்கக்கூடிய ஒரு லேசி பாலிசி. எது எப்படி இருந்தது அப்படியே இருந்தாலும் தொடாது, அதை மாத்தாத, இதை மாத்தாத, இதை மாத்தாத, இதை மாத்தாத, இதை மாத்தாத, இதை மாத்தனா போச்சு 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 போச்சு. ஐயா, சேர்த்துக்கொண்டும் பயணித்துக் கொண்டும் முன்னேற்றம் கொள்ள வேண்டும், மாற்றம் காண வேண்டும், மாற்றம் காண வேண்டும். நிறைய அனுபவங்கள் நான் சொல்லுவேன். சாத்துஸ்க்கு போனா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, அல்லது சில அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் மாட்டின காலண்டர் அப்படியே இருக்கும். அது மந்த்லி ஷீட்டாக இருக்கும். மாதம் மாதம் மாற்ற வேண்டும் அல்லவா? மாற்ற மாட்டாங்க. ஒருவேளை காற்று அடித்து திரும்புதுன்னு வச்சுக்கோங்க, அது ஜூலை மாதத்தில் நிற்கும். ஏன்னா பின்பக்கம் ஜூலை இருக்கும், ஆறாவது மாதம். நடக்கிறது என்னவோ, நாம் அக்டோபர் மாதம், அது ஜூலை மாதத்தை காட்டிகிட்டு இருக்கும். டே காலண்டர் அப்படி இருக்கும். ஓடாத கடிகாரம் உன்னை காட்டுகிறது. நீ ஓடாத மனுஷன், சோம்பேறி. கடிகாரத்தை ஓட விடு, இல்லைன்னா தூக்கி குப்பையில் போடு, பேட்டரி மாத்து. இதெல்லாம் தான் நாம் செய்ய வேண்டியது. இறுதியாண்டர் கோயிலில் பல காரியங்களை நான் யோசித்து தீர்மானித்து, இது மக்களுக்கு இருக்கும் என்பதற்காக காரியங்கள்லாம் செய்தேன். கோயர் கிளாஸ் அந்த பக்கம் வச்சேன், அப்படி ஆராதனைக்கு பயன்படும் ஒயரெல்லாம் நேராக சக்ரிஸ்டுக்கு போவோம். பல அனுகூலங்கள் நானும் செய்யலை. அவங்க அந்த பாரிஷ் கவுன்சில் அவங்களெல்லாம் கேட்பேன். நான் கேட்டு தான் செய்யணும். அவங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம்லவா, சரி ஃபாதர் நல்லது ஃபார் செய்யுங்க. நாங்கள் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான், ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆராதனைக்கு இப்படி செய்யணுமா அப்படிங்களா, அந்த சிஸ்டருடைய உள்ளத்தை பார்த்தீங்களா, இன்னும் மறக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இதை கேட்க இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் ஆராதனைக்காக இவ்வளோ தூரம் செய்யணுமா? ஆண்டவருக்காக ஒரு நிமிடம் என்றால் கூட நீ அதை அர்ப்பணிக்க வேண்டும். செய்தேன். அதன் பிறகு அந்த பக்கத்திலேயே ஒரு அந்த மைக்ஸு எல்லாத்தையும் பத்திரமா வச்சு பூட்டுறதுக்கு ஒரு கதை ஒன்று செய்யணும். ஒரு இடத்துல ஒரு ஜன்னல் ஒன்று சும்மா தான் இருந்துச்சு. அந்த ஜன்னலில் ஒரு மாடம், மாடம் காலியாக இருந்துச்சு. அந்த மாடத்தை இடித்தேங்க லேசா, பத்திரமா. கட்டடத்தின் பாதுகாப்பு என்னுடைய பொறுப்பு. அதுக்குள்ளார ஐயோ ஐயோ கட்டணம் ஆச்சே ஆச்சா, உடனே இல்லை ஜம்முன்னு இருக்குது. கதவு போட்டு அந்த இடத்துல அழகாக கோயர் கிளாஸ்க்கு வேண்டிய மைக்கு ஆறு ஏழு மைக் இருக்கும். யாராவது திருடிட்டு போனால் யார் பொறுப்பு? கோயில் திறந்துருக்கும்.
கரெக்டா புரிஞ்சவன அப்படியே நேரா ஸ்டாண்டோட உள்ள வச்சு போட்டா தீர்ந்து போச்சு. ஈஸி ஃபார் த கொயர் மாஸ்டர். கஷ்டம் ஒன்று ஒன்று கைட்டு கைட்டு மாட்டா ஒயர் லூஸ் ஆயிடும். எவ்வளவு டெக்னிக்கல் தெரியும் தெரியுமா செய்தேன். அதை விட பெருசு என்னன்னா, அந்த இறுதி ஆண்டவர் கண்ணாடி பெட்டிக்குள்ளார இருந்தார். சில பேர் என்கிட்ட வந்து தமாஷா சொல்லுவாங்க, ஐயோ இறுதி ஆண்டவரை கண்ணாடி பெட்டிக்குள்ளார பூட்டி வச்சிருக்கிறாங்க, அவருக்கு விடுதலை கொடுங்களேன் ஃபாதர். கண்டிப்பா செய்வேன். ஏன்னா அது கண்ணாடி பெட்டிக்குள் பூட்டியது மட்டுமல்ல, அந்த கூண்டுக்கு மேல காக்கா உட்காந்து காக்கா எச்சமிட்டு கொண்டு இருக்கிறது, சுத்தம் செய்ய முடியல, பாக்கிறதுக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது. ஆகவே அங்க ஒரு பழங்காலத்து இந்த பிரசங்கம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மேடை இருக்கும் இந்த ஓரமா, இங்கே இருந்து பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு ஓரமா படிக்கட்டு இருக்கும் மேலே ஏறி. அந்த காலத்தில் மைக்கேலா இல்லையா பழங்கால சின்னம், அது இன்னும் இருக்குது, அதை அழிக்கவில்லை, சற்று மாற்றி அமைத்தேன். அதுக்குள்ளார வந்தது பாருங்க, எனக்கு அப்போசிஷனும் இது அதுவும் ரிசைன் பண்ணும். அப்ப ஆயர் அந்த பக்கம் வந்தார், எதுக்கோ இருக்கா, அப்ப நான் புனரமைப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆயர்கிட்ட உத்தரவு கேட்டேன், ஆயரே இதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், மாற்றி அமைப்பேன். இந்த மேல் கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து இறுதி ஆண்டவருக்கு போட்டுருவேன். ரெண்டாவது இதனுடைய சரித்திரம் என்னவென்றால், இந்த பீடம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது வெல்டர் சாமியார் இறந்துட்டார். அவர் தான் ஆர்கிடெக்ட் ஜீனியஸ், ஒரு எஸ்தட்டிக் உள்ள ஒரு ஃபாதர். அவர் இறந்துட்டாரு. ஆகவே அடுத்து வந்த ஃபாதர் முடிச்சா போதும், இழுத்துக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா இறுதி ஆண்டவர் கோயில் இந்த ரெண்டு பீடமும், அங்கே ரெண்டு பீடம் இருக்கு, சூசைப்பர் பீடமும் இந்த பக்கம் அந்தோனியார் பீடமான்னு தெரியல, ரெண்டு பீடமும் மரப்பீடம், செயின்ட் ஜோசப் இன்டர்நேஷனல் ஸ்கூல் திண்டிவனத்திலிருந்து அழகாக செஞ்சு கொண்டாந்தாங்க. அடுத்தது நடுப்பீடம், அப்படியே அழகாக வந்து அந்த மேலோட அப்படி நின்றுச்சு. அப்ப இறுதி ஆண்டவர் வச்சு ஒரு கான்கிரீட் ஸ்டம்ப் போட்டு அதுல கண்ணாடி போட்டு வச்சுட்டாங்க. ரெண்டு மேட்சே இல்லை, எஸ்தட்டிக் இல்லை, பாக்கிறதுக்கு இல்லை. நான் ஆயிட்ட சொன்னேன் அது அப்படியே இருக்கட்டும், அவருக்கு மட்டும் இந்த மேல் பீடத்தை வைத்து அங்கு அந்த பினாக்கள் மாறி போயிடும். இதை போய் சைட்ல வச்சு இது குழந்தைய சுருவத்தை வச்சு அதுக்கு ஒரு பீடம் வச்சிருவேன், மீதி பீடத்தை தாராளமா செய்யுங்க. ஏன்னா பேராயிருக்கு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் வீணாக்க மாட்டேன், கண்டிப்பாக அதை செய்வேன். செஞ்சு முடிச்ச பிறகு எல்லாருக்கும் என்ன சந்தோஷம், ஓ இப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் ஏன் தெரியல, இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு இருக்குதுங்க அங்க. அப்ப இதை பயந்துகிட்டு ஐயோ என்னத்துக்கடா அவன் சொல்லுவான்டா, இவன் திட்டுவான்டா, ஸ்டாட்டஸ் கோ அப்படி இருக்கட்டும், அப்படியே கிடக்கும். நிறைய காரியங்கள் சொல்லுவேன், எல்லாம் இப்பொழுது நேரம் இல்லை. ஆகவே பயணித்துக் கொண்டும் முன்னேற்றம், அப்பதான் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்படி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அது பசிலிக்கா ஆச்சு, சும்மா கிளுக்கரையில தூக்கி கொடுத்துட்டாங்கல்ல. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து, அது கோயிலுடைய அலங்காரமாகட்டும், வழிபாடாகட்டும், அதனுடைய சிறப்பாகட்டும், அதுக்குரிய எல்லா விதமான எவ்ரி திங் ஹஸ் பீன் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். நீங்க அது பசிலிக்கா பாண்டிச்சேரி மேட்டாசனத்துக்கு இட் இஸ் எ ப்ரைடு. முன்னாடி எல்லாம் நாலு புனித தலங்களை போட்டுட்டு நடுவில் கத்தீட்ரல் போடுவாங்க, ஒன்று வில்லியனூர், ஒன்று மேல்நாரியப்பனூர், ஒன்று வந்து மனத்து சின்ன பிறக்கக்கூடிய ஒரு திருத்தலம், இன்னொரு திருத்தலம், ஒன்று ரெண்டு மூணு நாலு திருத்தலத்தை போட்டு நடுவில் கத்தீட்ரல் போடுவாங்க. இப்போ பசிலிக்கா தான் சென்டர், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவன் செயல் இது. எனவே இத்தகைய பின்னணியில் ஆண்டவிடம் ஜெபிப்போம், லார்ட் ஜீசஸ் May your love consume me and transform my life that I may truly desire nothing more than life with you. Make me strong in love and fidelity that nothing may hinder me from doing your will. Under all these ways, உமை அன்பு உமது அன்பு எம்மை முற்றிலும் எரித்து என் வாழ்வை மாற்றி அமைப்பதாக, உமோடு வாழ்வதை தவிர வேறொரு ஆசை எனக்கு இல்லாமல் போவதாக, அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்வீராக, அதனால் உன் சித்தப்படி நடக்க யாதொரு தடையும் எனக்கு இல்லாது போவதாக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக,
புலன்களாலி மனிதன் இதனை அறிய இயலா குறையை விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மேற்கும் மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவ. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 போற்றி.